என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடல் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் செய்தி அறையிலிருந்து நெறியாளர் பாலவேல் இணைந்திருக்கிறார். பாலவேல், என்கவுண்டர் செய்யப்பட்ட அவருடைய அந்த இடத்துல ஆய்வும் செய்திருக்கிறார்கள் உயரதிகாரிகள், இது பற்றின மேல் விவரங்கள்? லாவண்யா, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உட்பட 11 பேர் சரணடைந்த நிலையில் அவர்கள் காவலில் எடுத்து விசாரிக்கக்கூடிய நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களை சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக அழைத்துச் சென்று விசாரணை நடத்தக்கூடிய பணிகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் குற்றவாளிகளில் ஒருவரான திருவேங்கடத்தை புழல் பகுதியில் இருக்கக்கூடிய வெஜிடேரியன் வில்லேஜ் என்கிற பகுதிக்கு அழைத்துச் சென்று இன்று அதிகாலை விசாரணை நடத்தும் போது ஏற்கனவே அந்த பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டுகள், கத்தி, துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் மூலமாக காவலர்களை தாக்க முற்பட்டதால் பதிலுக்கு தற்காப்புக்காக காவலர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறார்கள். அந்த துப்பாக்கிச் சூட்டில் வயிறு மற்றும் மார்பு பகுதிகளில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த நிலையில் திருவேங்கடம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில்தான் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான பல்வேறு பிரத்யேக தகவல்களையும் களத்தகவல்களையும் வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர்கள் சுபாஷ், கோகுல் மற்றும் வேல்முருகன் ஆகியோர் தகவல்களை வழங்கியிருக்கிறார்கள். முதலாவதாக தற்போது வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதி, இந்த என்கவுண்டர் இன்று அதிகாலை நடந்த வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியிலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், தற்போது அந்த பகுதியில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆய்வில் நாட்டு வெடிகுண்டுகள், துப்பாக்கி, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன எக்ஸாக்டா நடந்திருக்கு இன்னைக்கு அதிகாலை அந்த பகுதியில் சுபாஷ்? பாலா, இது ஒரு சீரியஸான ஒரு என்கவுண்டராகவே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இது பழிவாங்கும் கொலை வழக்கா, அரசியல் சார்ந்த ஒரு கொலையா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் அதற்கு ஏற்கனவே சரண்டரான ஒரு 11 பேரிடம் காவல்துறை விசாரணையில் ஈடுபட்டு வருகிறது. நீதிமன்ற உத்தரவின்படி 5 நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அவங்கள விசாரிச்சுட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நேரடியாக அந்த விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டவர் திருவங்கடம். அவர் வந்து காவல்துறையினுடைய விசாரணைக்காக அழைத்து செல்லும் பொழுது தப்பி செல்கிறார். இதன் அடுத்து காவலர்கள் ஒரு சிறப்பு படையானது அமைக்கப்பட்டு அவர்கள் வந்து அவரை தேடுதல் வேட்டையில் முகமது புகாரி, சட்டம் ஒழுங்கு தனிப்படை ஆய்வாளர் தலைமையில் அந்த அவரை தேடக்கூடிய, தப்பி சென்றவர் திருவங்கடம் தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. அப்படி தான் இந்த பகுதியில் புழல் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட இந்த வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியில் அவர் பதுங்கி இருப்பதாக, ஒரு தகர கொட்டாயில பதுங்கி இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் வருகிறது. அதை அடுத்து காவல்துறை இந்த இடத்தை வந்து சுற்றி வளைக்கிறார்கள். சுற்றி வளைக்கும் பொழுது அவர்களை நோக்கி, காவல்துறையை நோக்கி திருவங்கடம் அவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்துகிறார். அவர் கையில் இருக்கக்கூடிய நாட்டு துப்பாக்கியை வைத்து இதில் காவல்துறை எதிர்த்தாக்குதல் நடத்துகிறார்கள் தற்காப்புக்காக. அப்படித்தான் ஒரு குண்டு வயிற்றிலும் ஒரு குண்டு தோள்பட்டையிலும் பதுகிறது. அந்த பட்டவுடன் அவர் நிலை குலைந்து அந்த இடத்திலேயே விழுகிறார் திருவங்கடம். உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அவரை எடுத்து செல்கிறார்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. ஆனால் மருத்துவமனைக்கு அழைத்து, மெரிடியன் என்ற தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு மருத்துவர்கள் பரிசோதிக்கும் பொழுது அவர் இறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து அவர் அந்த உடலானது அங்கே வைக்கப்பட்டு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாகத்தான் அந்த மெரிடியன் மருத்துவமனையிலிருந்து நேரடியாக ஸ்டான்லி அரசு பொறுப்பு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அங்கே உடற்கூறு ஆய்வு நடத்தப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும். நீதிமன்ற உத்தரவின்படி காவலர்களின் விசாரணையில் தப்பிச் செல்லும் பொழுது ஒரு துப்பாக்கிச் சூடு நடந்து அது என்கவுண்டராக, அவரது உயிரிழப்பு என்கவுண்டராக மாறியிருக்கிறது. இந்த பகுதியில் காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு நடத்த இருக்கிறார்கள். கூடுதல் ஆணையர் எல்லாம் வர இருக்கிறார்கள். அவர்கள் இந்த துப்பாக்கிச் சூடு எப்படி நடந்தது என்பதை ஆய்வாளர்கள் மற்றும் காவல் உயர் அதிகாரிகள் இந்த பகுதியை சேர்ந்த அதிகாரிகளிடம் கேட்டறிய இருக்கிறார்கள். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஒரு முக்கியமான ஒரு நபராக, 11 பேரில் ஒரு முக்கியமான நபராக திருவாங்கடம் A3 இருந்திருக்கிறார். அவரை என்கவுண்டர் செய்திருக்க சூழ்நிலையில் ஏற்கனவே கடந்த வாரம் ஒரு என்கவுண்டர் புதுக்கோட்டை நடந்திருக்கிறது. அதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஒரு 5 நாள் இடைவேளைக்குள் 2 என்கவுண்டர் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. அதுவும் தலைநகரில் நடந்திருக்கிறது. அதுவும் ஆம்ஸ்டாங் கொலைக்கு உட்பட்ட, சம்பந்தப்பட்ட, கைது செய்யப்பட்ட ஒரு A3 என்ற ஒரு திருவாங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழக என்கவுண்டரில் இந்த என்கவுண்டரும் ஒரு முக்கியமான என்கவுண்டராக இருக்கிறது. சுபாஷ் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு நேரலில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல்,
ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மிக முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் இன்று அதிகாலை விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இடத்துல என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். திருவேங்கடம் குறித்த பின்னணி என்ன? ஒரு ஆட்டோ ஓட்டுநர் நிறைய குற்ற வழக்குகள் அல்லது கொலை வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திருவேங்கடம் சம்பந்தப்பட்டது எப்படி? அது தொடர்பான பின்னணிகள் என்னென்ன? கூகுள், திருவேங்கடம் இந்த கொலை வழக்குல ஒரு முக்கியமான குற்றவாளியாக இருந்திருக்கார். சம்பவ இடத்துல நேரடியாக ஆம்ஸ்டாங்கை இவர் தான் இரண்டாவதாக வெட்டியிருக்கார். ஆம்ஸ்டாங் மட்டுமல்லாமல் அவருடைய சகோதரர் வீரமணியையும் சம்பவ இடத்துல அந்த கொலையை தடுக்க முயன்ற போது வீரமணியை வெட்டியதும் இதே திருவேங்கடம் தான். திருவேங்கடன் மீது பல்வேறு கொலை வழக்குகள் இருக்கிறது. ஏற்கனவே தென்னரசு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாவட்ட செயலராக இருந்த தென்னரசு கொலை செய்யப்பட்ட வழக்கில் முதல் குற்றவாளியாக இந்த திருவேங்கடம் இருந்திருக்கிறார். ஆம்ஸ்டாங்கை தொடர்ந்து கண்காணித்து நோட்டமிட்டு இந்த கொலை செய்வதற்கு இடத்தை தேர்வு செய்து கொடுத்ததும் இந்த திருவேங்கடம் தான். திருவேங்கடத்தினுடைய முக்கியமான தகவலின் அடிப்படையில் தான் அந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்திருக்கார்கள். அதே போல என்கவுண்டர் காவல்துறை என்கவுண்டர் செய்ய தேர்வு செய்யப்பட்ட இடமும் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய இந்த கும்பல் வைத்திருந்த அடுத்த இடம், அதாவது பல இடங்கள்ல ஆம்ஸ்டாங் எங்கெல்லாம் சென்று வருவாரோ அந்த இடம் குறித்து தொடர்ந்து நோட்டமிட்டு வந்தார்கள். இந்த நிலையில் ஆம்ஸ்டாங் அடிக்கடி சென்று வரக்கூடிய இந்த காலி மைதானத்தையும் இந்த கொலை கும்பல் கொலை செய்வதற்கு தேர்வு செய்து வைத்திருந்திருக்கார்கள். ஆம்ஸ்டாங் வீடு மட்டுமல்லாமல் ஆம்ஸ்டாங் எங்கெல்லாம் சென்று வருவாரோ அந்த இடத்திலாம் இந்த கும்பல் இடத்தை தேர்வு செய்து வைத்திருந்திருக்கார்கள். அந்த அடிப்படையில் இந்த காலி மைதானத்திற்கும் ஆம்ஸ்டாங் அடிக்கடி சென்று வந்திருக்கார். காலி மைதானத்திலேயும் இந்த கொலை கும்பல் இங்கேயும் கொலை செய்யலாம் என்ற ஒரு மற்றொரு இடத்தையும் தேர்வு செய்து வைத்திருந்திருக்கார்கள். இதே இடத்தில் அந்த காலி கொட்டாயில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களையும் இவர்கள் பதுக்கி வைத்திருந்திருக்கார்கள். ஒருவேளை ஆம்ஸ்டாங்கை வீட்டின் அருகே கொலை செய்ய முடிய அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டிருந்தால் மற்றொரு இடமாக இந்த காலி மைதானமும் இருந்திருக்கிறது. அதே காலி மைதானத்தில் ரவுடி திருவேங்கடத்தை தற்பொழுது காவல்துறை என்கவுண்டர் செய்திருக்கார்கள். பாலா கோகுல், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் காவல்ல கஸ்டடியில் எடுத்து காவல்துறையினர் விசாரிக்கிறாங்க. மற்ற குற்றவாளிகளையும் கூட இதே மாதிரி சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று பல்வேறு காவல் குழுக்கள் தனி குழுக்கள் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்துறாங்க. அந்த விசாரணையினுடைய போக்கு தற்போது எந்த அளவில் இருக்கு? 11 பேரையும் தனித்தனியாக காவல்துறையினர் வந்து விசாரிக்கிறாங்க. ஏறக்குறைய 10க்கு மேற்பட்ட தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. தனித்தனியாக தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அந்த அடிப்படையில் திருவேங்கடத்திடம் விசாரணை நடத்தியது எம்கேபி நகர் உதவி ஆணையரும் கொடுங்கையூர் காவல் ஆய்வாளருமான சரவணன் தான் திருவேங்கடத்திடம் விசாரணை நடத்திய தனிப்படை போலீசார். திருவேங்கடம் அளித்த தகவலின் அடிப்படையில இந்த இடத்தில் அதாவது துப்பாக்கி மற்றும் உள்ளிட்ட ஆயுதங்கள் எல்லாம் இருப்பதாக அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் அதிகாலை 3 மணிக்கு துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக தனிப்படை போலீசார் அங்கு சென்றிருக்கார்கள். அப்போதுதான் அங்கிருந்து துப்பாக்கி எடுத்துவிட்டு அவர் தப்பி ஓடிருக்கிறார்.